என்னுடைய நபியின் பெயரை கூறி இதனை செய்யாதீர். தயவு செய்து இதை நிறுத்திவிடுங்கள். இப்படி கூறுவதால் எந்த அர்த்தமும் இல்லை. இது அவர் அனுப்பிய செய்தியும் இல்லை. இதை அவர் குறிப்பிடவும் இல்லை. இதற்காக அவர் வரவும் இல்லை. எனவே நீங்கள் அவரை பற்றி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூறலாம். ஆனால் நான் பின்பற்றுபவர் நீங்கள் கூறும் நபர் கிடையாது என்று உறுதி கூறுகிறேன். மரம் செடிகள் வெட்டினாலும் அதற்கு தடை விதித்தவர் அந்த மனிதர். ஒரு எறும்பை நெருப்பினால் எரித்தமைக்கு கூட எதிர்த்து பேசியவர் அந்த மனிதர். ஆனால் எனக்கு ஒன்று புரியவில்லை. அதே மனிதரின் மேல் உங்களால் எப்படி பழி சுமத்த முடிகிறது? நான் கூற வருவது என்னவென்றால், இந்த மனிதர் அப்பாவி மக்களை கொலை செய்வதை தடை விதித்துள்ளார்கள். யாரேனும் இப்படி செய்தால் அவர் சொர்க்கத்தில் நுழைய மட்டுமில்லை, சொர்க்கத்தின் வாடகையை கூட நுகர முடியாது என்றார்கள். எனவே இது எப்படி என்று கூறுங்கள். நீங்கள் செய்யும் செயலுக்கும் அவர் அனுப்பிய செய்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மனிதர் கால்நடைகளிடம் கத்தியை காண்பித்து பயமுறுத்துவதை கூட நமக்கு தடை விதித்துள்ளார்கள். அந்த ஆட்டை பல முறை மரணிக்கச் செய்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றார்கள். இந்த மனிதரிடம் ஒருவர் அறிவுரை கேட்ட போதும் கூட இவர் இதைதான் பதிலளித்தார்கள். கோபம் கொள்ள வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம். அவர் அதை 3 முறை திரும்ப திரும்ப கூறினார்கள். கவனியுங்கள், நான் கூறும் மனிதர் இதுபோன்று கூறினார்கள். ஒருவர் உங்களை மோசமாக நடத்தினாலும் அவரிடம் பொறுமையை கையாளுங்கள் என்றார்கள். அவரிடம் அல்லாஹ்வின் கோபத்திற்காக பிரார்த்திக்க சொன்ன போதும் கூட நான் சாபமிடுவதற்காக இப்பூமிக்கு அனுப்பப்படவில்லை, மாறாக அன்பு காட்டுவதற்காக அனுப்பப்பட்டேன் என்றார்கள். உண்மை என்னவென்றால், இந்த முழு பிரபஞ்சமும் இவருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மனிதருக்காக மேக கூட்டங்கள் நிழலை கொடுப்பதற்கு விரைந்து செல்லும். இந்த மனிதருக்காக மரங்கள் அனைத்தும் வழி கொடுக்கும். இவரது உதவியை நாடி பறவைகள் அனைத்தும் சிறகை விரித்து கொண்டு பறந்து வரும். இந்த மனிதர் தான் நீதிக்கான அரசர், யாருக்கும் துரோகம் இழைக்காத ஒரு மனிதர். அவரை கொல்ல விரும்பியவர்கள் கூட அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கும்படியான ஒரு நம்பகமான மனிதர். இந்த மனிதரிடம் அனஸ் பின் மாலிக் என்பவர் 10 ஆண்டுகள் பணியாற்றி அவரை பற்றி ஒரு முறை கூட குறை கூறியதில்லை. அல்லாஹ்விற்காக அன்றி இந்த மனிதர் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டார்கள். தீமைகளை அழிக்க ஒருபோதும் தீமைகளை கையாண்டதில்லை, மாறாக அந்த தீங்கை மன்னித்தார்கள். அவர் கடின உள்ளம் கொண்டவராக இருந்திருந்தால் மக்கள் அவரை விட்டு ஓடிப்போயிருப்பார்கள். இன்னும் எனக்கு என்ன புரியவில்லை என்றால், நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என கூறிக்கொண்டு இந்த மனிதரை பின்பற்ற தவறிவிடுகின்றோம். அதாவது இந்த மனிதர் மிகவும் அக்கறையும் கருணையும் கொண்டவராக இருந்தார்கள். உயிருடைய பிராணி ஒவ்வொன்றுக்கும் உதவும் பட்சத்தில் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும் என்றார்கள். வேறு விதமாக கூறினால், சுவாசிக்கின்ற ஒவ்வொன்றும், அதாவது விலங்குகள், மரங்கள் மற்றும் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதாவது அல்லாஹ் இந்த மனிதரை அகிலத்தாருக்கு எல்லாம் அற்குடை என அழைக்கும் பொழுது எப்படி இவ்வளவு தைரியமாக அவரை பற்றி வரம்பு மீறி பேசுகின்றீர்கள்? கவனியுங்கள், இந்த மனிதர் கூறியதாவது ஒரு முஸ்லிம் மென்மையான, மிகவும் எளிய மற்றும் கருணை குணம் கொண்டவராக இருப்பார் என்று. நாம் தீவிரவாதத்திற்குள் விழுந்து விடாமல் இருப்பதற்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க கற்றுத்தந்தவர் இந்த மனிதர். நாம் தேர்ந்தெடுப்பதற்கு அவர் 2 வழிகளை ஒருபோதும் கொடுத்ததில்லை. மிகவும் எளிமையானதை அவர் தேர்ந்தெடுத்தார்கள். இது அவருக்காக இல்லை, ஆனால் அவரது மக்களின் வசதிக்காக. கவனியுங்கள், அடிமைகளின் சுதந்திரத்திற்காக வாதிட்ட மனிதர் அவர். மக்களிலேயே முஸ்லிம்கள் தான் பாதுகாப்பு அளிப்பவர்கள் என்று கற்றுத்தந்தவர் இந்த மனிதர். அவர்களின் கைகளால் மட்டுமல்ல, அவர்களின் வார்த்தைகளில் இருந்தும் கூட. கவனியுங்கள், இந்த மனிதர் ஒருபோதும் பிறரை கேலியாக, கிண்டலாக அல்லது பரிகாசித்து பேசியதில்லை. அல்லது இந்த மனிதர் ஒரு தனி நபரை பகிரங்கமாக ஒருபோதும் கண்டிப்பாக பேசியதில்லை. இந்த மனிதரை தான் நான் பின்பற்றுகிறேன். எனவே இது உங்கள் வழக்கத்திற்கு மாறாக இருந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் கூறும் அந்த மனிதர் மிகவும் அழகும் வசீகரமும் வாய்ந்தவர். அண்டை வீட்டாரிடம் கருணையாக நடந்து கொள்வதற்கு கற்றுத்தந்தவர். பலனை எதிர்பார்க்காமல் பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தவர். அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அமைதியை பரப்புவதற்கு நமக்கு கற்றுத்தந்தவர் இந்த மனிதர். பணிவுடன் நடப்பதற்கும் நம்மை வெறுப்பவர்களை வெறுமனை புறக்கணித்து தள்ளவும் கற்றுத்தந்தவர். இருந்த போதிலும் நான் கூறும் மனிதர் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்க கற்றுத்தந்தார். அதாவது மிகவும் துயரத்தின் போது அழைத்த ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த மக்களுக்காக போரிட நமக்கு கற்றுத்தந்தார். இதன் காரணத்தினால் நாம் எந்த நிலையிலும் வரம்பு மீறலாம் என்பதல்ல. அடக்குமுறை செய்பவர்கள் இவரின் பெயரை கூறுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த மனிதரின் பெயரை அவமதிப்பதற்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் முடிவில் நான் உங்களுக்கு ஒன்றை உறுதியளிக்கிறேன், நான் பின்பற்றும் அந்த மனிதர் நீங்கள் கூறுவது போல் கிடையாது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள உடன் செல்லுங்கள் யூடியூப் வாயிலாக ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கா எனும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை பிரஸ் செய்வதன் மூலம் இது போன்ற செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அறிய வாய்ப்பு இருக்கின்றது.
ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்து கொள்ள star tv.lk, வாட்ஸ்அப் வாயிலாக இணைந்து கொள்ள 0711 385 922, யூடியூப் வாயிலாக இணைந்து கொள்ள star tv sri lanka.